நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புலி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். தமிழகத்துல லோக்சபா தேர்தல் மூலமா போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு 8.9% வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை வாங்கியிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில நடந்து முடிஞ்ச லோக்சபா தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி படுதோல்வி அடைஞ்சாங்க. தமிழகத்துல 40 தொகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டாங்க. அதுபோல வேட்பாளர் தேர்வும் அந்த கட்சியில 20 ஆண்கள் 20 பெண்கள் என சரிசம வாய்ப்பை கொடுத்திருந்தாங்க. வழக்கமா கரும்பு விவசாயி சின்னத்துல போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தடவை புதிய சின்னமா மைக் ஒதுக்கப்பட்டுச்சு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சி தோல்வியடைஞ்சிருந்தாங்க. 10 தொகுதிகளில் 40,000 வாக்குகளையும், 6 தொகுதிகளில் 50,000 வாக்குகளையும், 12 தொகுதிகளில் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளையும் நாம் தமிழர் வந்து வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி 7 இடங்களில் 3வது இடத்தை பெற்றிருக்காங்க. நெல்லை தொகுதி, விளவங்காடு சட்டசபை தொகுதி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாகை, திருச்சி, புதுச்சேரி இந்த தொகுதிகளில் அதிமுகவை நாம் தமிழர் வந்து பின்னுக்கு தள்ளியிருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழகத்துல 39 தொகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சி 8.9% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற 8% வாக்குகள் தேவை. அந்த வகையில இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கடந்த 2021 நடந்த சட்டசபை தேர்தல்ல 6.58% வாக்குகளை நாம் தமிழர் வந்து பெற்றிருந்தாங்க. இந்த தேர்தல்ல சிவகங்கையில அதிகபட்சமா 1.63 லட்சம் வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில எழிலரசி விஜயேந்திரன் போட்டியிட்டாங்க. கரும்பு விவசாயி சின்னம் தான் நாம் தமிழர் கட்சியோட சின்னமா இருந்துச்சு. சட்டசபை தேர்தல்ல அந்த சின்னத்துலதான் நாம் தமிழரும் போட்டியிட்டாங்க. ஆனா இப்ப நடந்த லோக்சபா தேர்தலின் போது அந்த வாய்ப்பு இழக்கப்பட்டுச்சு. காரணம், சட்டசபை தேர்தல்ல தேர்தல் ஆணையத்தால நிர்ணயிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்றதுனால அந்த சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த சின்னத்தை கேட்டு நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைக்கல. இருந்தாலும் கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு அந்த சின்னம் கிடைச்சிருந்துச்சு. ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைச்சிருந்தால் இன்னும் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கும் அப்படின்னு தெரியுது. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புலி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.